எந்த வழியிலேயே இது ஒரு 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 இந்த மண்ணின் மகனா, இந்த நாட்டின் குடிமகனா, ஒரு ஆண் மகனா, ஒரு தாயின் பிள்ளையா, அது ஒரு 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 பெண்ணினுடைய கணவரா, இத்தனை தங்கைகளினுடைய அண்ணனா, நான் வந்து வெக்கி தலைகுனிறேன் இந்த மாதிரி செயல்களுக்கு. அது ஒன்றும் பண்ண முடியாது. அது இது இதில் எவ்வளவோ கட்டுப்பாடு முழுக்கமாக கட்சியை நகர்த்தி போகும்போது, என் கட்சியில் இருந்த ஒரு தம்பியே முன்னாளில் பொறுப்பாக இருந்தவர் இதை செஞ்சுருக்க கிருஷ்ணகிரியில். அது கடைசியாக என்ன ஆயிருதோ, அவனுக்கே குற்ற உணர்வு வந்து அவன் இறந்தும் போனான், தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான். அது அது முன்னாடியே வேசாக இருந்திருக்கான், இறந்துட்டான். இந்த மனவேதனையில் நம்ம பிள்ளை இப்படி பண்ணிட்டானேன்னு எதிர்கொள்ள முடியாமல் அப்பா மது இறந்தி போய் சாலையில் விழுந்து அவர் இறந்துட்டான். இது இதனுடைய பின்விளைவுகளை இது பண்ணணும். எங்களுடைய தலைவன் எங்கள் ஈழத்தில் எங்கள் தங்கை அக்காக்களை எத்தனையோ வன்புணர்வு செய்து சிங்களம் கொலை செஞ்சான், ஒரு நடவடிக்கை இல்லை. எங்கள் அண்ணன் வந்து பதிலுக்கு பதில் பழிக்கு பழிங்கிற கூட ஒரு சிங்கள பெண்ணின் தாவணியை எங்கள் புலிமரவர்கள் தொட்டு பிடிச்சதில்லை. சிங்கள ஈழத்தமிழ் மக்கள் நிழலை கூட தொட்டதில்லை. ஆனால் ஒரே ஒரு வீரன் வந்து, விடுதலை புரி மரவன் வந்து ஒரு சிங்கள பெண்ணை தொட்டுட்டான், பாலியல் எண்ணத்தோடு தொட்டுட்டாங்கிற தெரிஞ்ச வந்தவனே எங்கள் தலைவர். அவனை மரண தண்டனை நிறைவேற்றிட்டு அவர் செஞ்சது அந்த தங்கச்சிக்கிட்டு சொல்லிடுங்க, நான் அவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்டேன்னு. அப்படிப்பட்ட தலைவனின் பிள்ளைகள் நாங்கள். அதனால் இது தொடரக்கூடாது. அதிகாரத்தை நமக்கு ஏன் இது வெறுப்பு வருதுன்னா, நடந்துருச்சு, உடனடியாக நடவடிக்கை எடுக்கலையே. தங்கச்சி ஸ்ரீமதி இறந்துட்டா, அவள் தற்கொலையா கொலையானே கண்டுபிடிக்கல. அதுக்கு ஒரு விசாரணை 6 மாதம், 1 வருஷமாக நடந்தது. இதே தான் பொள்ளாச்சியில் கூட்டு பாலியல் வன்புணர்வு நடந்தது, அது நடந்தது. அந்த தங்கைகள் கதறி அழுததை காணொலியாக நீங்கள் பார்த்தீங்க. இந்த அரசு இருக்கும்போது நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம். நாங்கள் இப்போ இந்த அரசு என்ன பண்ணுது? இதை எந்த வழியிலையும் இதை மறைக்கவும் கூடாது, மன்னிக்கவும் கூடாது. அதுதான் இங்கே இருக்கிற யதார்த்தம். வேற ஏதாவது கேளுங்க. கிருஷ்ணகிரியில் வந்து நீங்கள் சொன்னீங்க, கிருஷ்ணகிரியில் 2 பேரை வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பாலியல் வன்கொடுமையாளர்கள் பள்ளி மாணவர்கள் ஒருவர் தான், உங்கள் அப்பா வந்து விபத்தில் இருந்துட்டார், விபத்தில் இறந்துட்டார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், 2 பேரோட மரணமே சந்தேக மரணங்கள்ங்கிறத கிளைம் பண்ணுறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு வேற யாரோடையோ தொடர்பு உள்ளவங்களை வந்து மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக இவங்க 2 பேர் கொல்லப்பட்டிருக்கலாங்கிற சந்தேகத்தை 2 பேருமே எழுப்புறாங்க. ஸோ இதில் நான் அதெல்லாம் இல்லை, அது இல்லை. அவர் செஞ்சதுனால தான் அவர் குற்ற உணர்வு வந்து இறந்துருக்காரு. அது அவர் குற்றச்செயலில் ஈடுபட்டார்னு தெரிஞ்சோன்னா அவரை பிடிச்சு காவலர்கிட்ட ஒப்படைச்சதே நாம் தமிழர் கட்சி பிள்ளையே தான். இது சந்தேகம் எதுவும் இல்லையா சார்? ஏன்னா விசாரணை போது வந்து வழுக்கி விழுந்ததா காவல்? அதெல்லாம் தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்கிலையுமே ஒரு என்கவுண்டர் பண்ண பிறகு வந்து இதே சந்தேகம் எழுந்துச்சு. வேற யாரு கூட இருக்க தொடர்ந்து அதை நாங்கள் எதிர்த்தோம்ல, இதை எதிர்க்கல இல்லை, அதை எதிர்த்தோம். ஏன்னா எவன் உண்மையை சொல்லுவானோ அவனை நீங்கள் கொண்டு போறீங்க. அந்த மாதிரி இதில் நடந்திருக்க வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு இல்லை.